ஸோ கைஸ் எனக்கு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த மாதிரி ராக்கெட் செஞ்சு மேலே புஷ்ஷுன்னு விடணும்னு ஒரு ஆசை. பட் நான் விட்ற ராக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே புஷ்ஷுன்னு வெடிஞ்சு போயிடுது. என்னடா பண்ணுறது, நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுவாகத்தில் உக்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்குல்ல. என்னோட தம்பியான பப்ளு ஐயா வந்து, ஆனா இந்த வீடியோ மட்டும் பாருனா ஒன்னாலே ராக்கெட் விட முடியும் அப்படின்னா, என்னடா வீடியோ அப்படின்னு பார்த்தா அடங்க ஒக்கா மொக்கா, என்னடா இது, என் கண்ணு என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு ஆச்சு. மக்களே என்னடா அப்படி பார்த்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க ஒரு சிலிண்டரையும் ஒரு கொக்கை கோலம் வச்சு ஒரு மினி ராக்கெட்டே செய்யறாங்க. அடப்பா வட்ட சரி அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட போய், அம்மா அம்மா சிலிண்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ சாவது இல்லாம எல்லாத்தையும் சாவடிக்கிறா போடா அங்க அப்படின்ட்டு துரத்து விட்டாங்க. பட் நம்ம இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை நம்ம சேஃப்டி முறையில் நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை. அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி சிலிண்டர் வாங்கியிருக்கோம். பட் இதை தயவு செஞ்சு யாரும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெல்மெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெஷர் வாங்கி வச்சிருக்கோம். அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா தான் மெயின் ஐட்டமே. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா இருக்கிற எல்லா கொக்கோ கோலா சைஸும் வாங்க போறோம் ஒரு கடைக்கு போயிட்டு. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் பாண்டியன் ஸ்டோர் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா கொக்கோ கோலாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைஸ் வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸும் பெரிய சைஸ் தான் இந்த பிரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. இதோட சின்ன சைஸ் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வாங்கிடலாம் கவலைப்படாதீங்க ஓகேங்களா. இது எல்லாத்துலேயும் நம்ம ராக்கெட் செஞ்சு இன்னைக்கு விட போகிறோம். பார்க்க சும்மா வேறு லெவலில் இருக்கும், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கி பில் போட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம என்னென்ன வாங்கணும், நம்ம ராக்கெட் ஊர்த்துக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மள்கிட்ட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட்டி மீடியம் பிக் சைஸ் இந்த மாதிரி மூணு விதமான சைஸ் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஸும் இருக்குது, பட் நம்ம வந்து சிலிண்டர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் அடித்த ஒரு இது கேன் மாதிரி காமிச்சு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த குட்டி பாட்டில் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி எல்பிஜி கேஸை நம்ம தனியாக எடுக்கணும் லிக்விடாக, அதனால் ஒரு எம்டி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடாக எடுத்துட்டோம். அடுத்தது வந்து இந்த எல்லோ கலர் டேப் எதுக்கு நான் ஒட்டியிருக்கேன்னா மேலே போகக்குள்ள அதோட அதாவது கேமராவில் தெரியணும், அந்த கோஷம் இந்த எல்லோ கலரில் ஒட்டியிருக்கேன் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணேன் அந்த பாட்டில் ஓகேங்களா. இப்போ இந்த கொக்கோ கோலா மினி கொக்கோ கோலாவில் இந்த எல்பிஜி கேஸ் லிக்விடாக வந்து ஊற்றுனு வச்சுக்கோங்களேன், எதுவும் ஆகாது. பட் அதை வந்து நான் அதை ஊற்றிட்டு அப்படியே திருப்பணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது மட்டும் பாருங்களேன். எங்கடா போச்சு அப்படியே என்னடா இது சொய்யின்னு போது ராக்கெட் மாதிரி அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், இது நான் உங்களுக்கு ஸ்லோ மூலம் காமிக்கிறேன், அதில் பாருங்கள் எப்படி வருது மட்டும் பாருங்களேன். ஆஹா என்ன ஒரு காட்சி, எப்போ அடி என்னோட இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மகளே, இது ரெண்டும் ரியாக்ட் ஆகக்குள்ள எவ்வளோ பவர் வருது பாருங்க. ஆனால் பாவத்தை குடிக்கிற கொக்கோ கோலாம் இவ்வளோ பெரிய அதிசயம் இருக்குதா, நானும் கொக்கோ கோலையே குடிக்க மாட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு அதெல்லாம் குடிக்காதீங்க ஓகேங்களா. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது செம்மையாக இருந்துச்சு, ரெண்டாவது ட்ரை பண்ணோம் அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு ஓகே. இப்போ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு சைஸ் மிச்சம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்மால் சைஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது மீடியம் சைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கிரௌண்டில் போய் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி சேஃப்டியாக வந்து கிரௌண்டில் டெஸ்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன்டா ஹெல்மெட் எதுவுமே போகலன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எதுவுமே பண்ண முடியல மக்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குனு நீங்கள் கேஸ் ஊற்றி டக்குன்னு கவு பண்ணுவோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணனால நாங்கள் எதுவுமே பண்ணல சாரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் சைஸை டெஸ்ட் பண்ண போகிறோம், இது எவ்வளோ ஹைட் பறக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா சரி ஹைட் உண்மையாக ஷாக் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்ச் வேறு நான் பிடிச்சேன், வேறு லெவலாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த இந்த பிக் சைஸை வந்து தான் நம்ம பறக்க விட போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி பறக்கும், இவ்வளோ பெரிய வெயிட்டு பாட்டில் எப்படி பறக்கும் நாங்களே டவுட் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு நிறையா பிடிச்சோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது பிடிக்கிறதுக்குள்ளே கையே வெந்து போச்சு மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பிடிக்கவே முடியாது உங்களால் கையில், இதெல்லாம் க்ளவுஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் டக்கு டக்குனு பண்ணனால எதுவுமே நாங்கள் டக்குன்னு எடுத்துகிட்டு போகல. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ கோலா பெரிய சைஸில் ஊற்றியாச்சு. இப்போ எப்படி பறக்குதுன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன் ஓகே. கவுத்தரலாமா அப்படின்ட்டு கவுத்தா புஷுன்னு கீழே போயிடுச்சு. என்னடா ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பீங்க, இருங்க நான் உங்களுக்கு நான் ஸ்லோமோ காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒன்றா ஃபஸ்ட்டு தப்பு பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இது ஆக்சுவலாக ஸ்லைடாக அதாவது சைடாக வச்சுட்டேன், அது மட்டும் இல்லாமல் இதில் ஊற்றுனா எல்பிஜி கேஸ் இதுக்கு பத்தலை, ஏன்னா இது வெயிட் ரொம்ப அதிகம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கணும், நாங்கள் ரெண்டு தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு சுவதப்பீடு தான் போயிடுச்சு, சரி ஓகேட்டு. பட் நம்ம ஆல்ரெடி பண்ணதெல்லாம் சூப்பராகவே பண்ணுச்சு, இதில் கொஞ்சம் எல்பிஜி கேஸ் இன்னும் நிறையா பிடிச்சி ஊற்றிருக்கணும். பட் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். சரி ஓகே ரைட் மக்களே, நம்ம அடுத்தது எப்பயாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதோட நம்ம மூச்சிக்கலாம், நம்மள்கிட்ட வேறு கேட்ச் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம்
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம்.